வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் வல்லூர் கிராமத்துக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் இது நம்மளோட 5வது இன்ஸ்டாலேஷன். 900 வாட் பிஎல்டிசி மோட்டார் தான். கிணறு ஆழம் ஒரு 50 அடி இருக்கும். பைப் லென்த் இது 60 அடி, 63 mm பைப் சைஸு. இன்றைக்கி வெயில் வந்து பார்த்திங்கன்னா மூடி மூடி காயுது. தண்ணி கிணத்துல மேலே இருக்கிறனால நல்ல ப்ரெஷர், ஒரு 3-4 அடி தூரத்தில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கு. பேனசோனிக் ஏங்கர் தான் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். டெஸ்டிங் பண்ணல, இன்றைக்கி டைரெக்டாகவே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டோம். தண்ணி நல்லா அருமையான ப்ரெஷர், ஒரு 1.5 ஏக்கராக தான் வந்து இவங்க பாய்க்க போகிறாங்க. இருந்தாலுமே தண்ணி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. கிணத்துல தண்ணி ஒரு 10-15 அடிக்குள்ளேயே இருக்குது, மேலேயே இருக்குது. இங்கேயும் ஆயில் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி மேலே இருக்கனால நல்ல ப்ரெஷர் கிடைக்குது. டல்லாக இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு. நெல் வயல் தான் நட போகிறாங்க. பூச்செடி இந்த பக்கம் நெல் வயல் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் இங்கே. வல்லூர்னு சொல்லிட்டு இங்கே கோபால் சாமி கோயில் மலை அடிவாரம். தண்ணி சைடு போர் போட்டதும் தண்ணி நல்லா இருக்குது. அலறி வச்சுருக்காங்க பூச்செடி அலறி. இந்த பக்கம் நெல் நாற்று விட்டுருக்காங்க. ஆயில் இன்ஜின் வச்சு டீசல் ஊற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. 5வது சைட்டு நமக்கு இந்த ஏரியாவில் பக்கம் பக்கமே பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு ப்ராஜெக்ட். அங்கே அம்மையும் சர்வீஸ் வைஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கிறனால அவங்க நம்மளை இப்போ இன்வைட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. நல்லா தான் வந்துட்டுருக்கு. பேனல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம், மேலே வீட்டுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு எப்படி ஃபிட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். பேனல் வீட்டுக்கு மேலே போட்டிருக்கோம். பேனசோனிக் ஏங்கர் 450 வாட்டில் 3 பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம். கிணறு அங்கே முன்னாடி இருக்குது. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஊர்லேயும் நம்மளோட 5வது ப்ராஜெக்ட் இது. ஆல்ரெடி ஒய் ஜாயிண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். 900 வாட்ஸில் ஒரு 2, 600 வாட்ஸில் ஒன்று பண்ணியிருக்கோம். முன்னாடி இங்கே ஒன்று, அந்த மலையில் பாதி இடத்துல ஒரு சைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் கீழே ஒரு 2 சைட் பண்ணியிருக்கோம். ஒய் ஜாயிண்டு ப்ளஸ் ஒரு 900 வாட்ஸ் இந்த இடத்துல டவர் தெரிகிற இடத்துல. இப்போ இது 5வது ப்ராஜெக்ட். இந்த ஊரில் நம்ம கடையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இந்த சைட் இருக்குது. 900 வாட் பிஎல்சிக்கு பண்ணியிருக்கோம். இன்றைக்குமே டெல் கிளைமேட்டு தான். நேற்று மாதிரியே தான் ஃபுல்லாகவே மேகம் வந்து வந்து போயிட்டுருக்கு. எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்டிங் எதுவுமே ஓட்டலை. தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வந்து பார்ப்போம். இப்போதான் வெயில் லைட்டாக வருது. ஃபுல்லாகவே கிளாம்ப் போட்டாச்சு எல்லாத்துக்குமே. நம்ம கீழே வச்சா போல் டைப் போடுவோம், மேலே வச்சா கிளாம்ப் டைப்பில் கொண்டு வந்துடுறோம். பைப் லைனில் லைன் கொடுத்தாச்சு. 2.5 டெலிவரி. வெயில் டல்லுலையுமே தண்ணி மேலே இருக்கனால நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு. நெல் வயலுக்கு சேர் ஊற்றி நாற்றுக்கிட்டு இருக்காங்க. பைப் லைன் ஃபுல்லாகவே லைன் கனெக்ட் பண்ணிட்டோம் அந்த இடத்துலேருந்து. ஆயில் இன்ஜினுக்கு நம்மளுக்கு வேலை ரொம்ப கம்மி. மேகமூட்டமாக தான் இருக்குது. நெல் இப்போ தான் நாற்று விட்டுருக்காங்க. லைட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. 2-1 நாள் ஆகும் போல் நாற்று விட்டு. 2.5 பைப்லேயே நல்லா தண்ணி ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. வெயில் அடித்து நல்லா அருமையான தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ 2.5 பைப்பில் ஒரு 100-150 அடி தள்ளி இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. ஆன் ஆஃப் பண்ணுறது சுவிட்சுலாம் வச்சுருக்கோம். மோட்டர் 900 வாட் பிஎல்இசி, 8-30 மினிட்ஸ், வாட்டர் 17 லிட்ரு. ஆனால் இது இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஒரு 20 லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம் தண்ணி ரொம்ப மேலே இருக்கிறதுனால. 16 ஆம்ஸ் டிசிஎம்சிபி பிரேக்கர் போட்டு கஸ்டமர் ப்ரொவைட் பண்ணிடுறோம். லைன் இன் அவுட் ரெண்டுமே மேலேருந்து கொண்டு வந்து அப்படியே கொண்டு போயிருக்கோம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தண்ணி நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. பாய். தண்ணி நல்லாவே ப்ரெஷர், ஹை ப்ரெஷரில் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 900 வாட்டில் SS பாடி மோட்டாரு, நல்லா ஹெவியாக இருக்கும். இதில் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலரும் வந்திருக்கு. மோட்டார் நமக்கு இப்போ நாளையிலேருந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். போர்வெல் ப்ளஸ் ஓப்பனல் ரெண்டுத்துக்குமே எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர், ஹைப்ரிட் மோட்டர் எல்லாம் அவைலபிள் வந்துருச்சு. போர்வெல் மோட்டார் எல்லாமே கேட்டிருந்தீங்க நிறைய கஸ்டமர். மோட்டார் இப்போ ஸ்டாக் இருக்குது. நாளையிலேருந்து ஹைப்ரிட் மோட்டரும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, பாய்.